நாளுக்கு நாள் இந்த டைவர்ஸை பற்றின நியூஸ் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருதுங்க. பர்டிகுலராக சினிமா ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் ரொம்பவே சகஜமாக நடந்துட்டு வருதுங்க. ஏன் இந்த ரெண்டு ஃபீல்டில் நடக்கிறத அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னம்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் ரெண்டையுமே வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த ரெண்டு துறையுமே வெறும் பொழுதுபோக்காக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுல தான் ப்ராப்ளமே இருக்குதுங்க. ஸோ அந்த துறையில் நடக்கிற ஒரு விஷயம் சொசைட்டியில் ஒரு பெரிய இம்பேக்டாகவே மாறிடுங்க. நான் நாளடைவில் சாதாரண பப்ளிக்கு மத்தியிலையுமே இந்த டைவர்ஸ் நார்மலைஸ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தையே வரவழைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இந்த நிலையில் தான் ஹார்திக் பாண்டியா நடாசா தம்பதி இந்த டைவர்ஸுக்கு ரீசண்டாக இரையாயிருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமோட நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா மற்றும் செர்பியா நாட்டை சேர்ந்த நடிகை நட்டாசா ஸ்டான்கோவிக் இவங்க ரெண்டு பேருமே அஃபீஷியலாக பிரிஞ்சிட்டதாக சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. நட்டாசாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செர்பியாவில் ஒரு மாடல் அழகிங்க. ஹிந்தியில் நடந்த பிக்பாஸ் சீசன் 9 கலந்துக்கிட்டு பிரபலம் அடைஞ்சாங்க. அந்த ஷோ மூலமாக கிடைச்ச புகழால் பாலிவுட்டில் சின்ன சின்ன ரோல்ஸில் நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாடலிங் துறையில் முன்னேறிய நட்டாசா 2019 ஹார்திக் பாண்டியாவோட காதல் உறவில் இணைஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே மும்பையில் உள்ள ஒரு வீட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் அதை இவங்க ரசிகர்கள்கிட்டையும் சரி தன்னோட ஃபேமிலிக்கிட்டையும் சரி இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை மறைக்காமல் அதை வெளிப்படையாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஹார்திக் பாண்டியாவோட நடாசா 1.5 மூத்தவங்க. இந்த நிலையில் நடாசா கர்ப்பமானதன் காரணமாக 2020 மே மாதத்தில் ரெண்டு பேருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஜூலையில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுங்க. அகஸ்தியா அப்படின்னு அதுக்கு நேமும் வச்சாங்க. இவங்களோட இன்ஸ்டாவில் போடுற பிக்சர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக நிலையில் மேரேஜுக்கு அப்புறம் நடாசா நடிப்பிலிருந்தே விலகிட்டாங்க. சில மாதங்களாகவே ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. டி20 வேர்ல்டு கப் முடிஞ்சு நாடு திரும்பிய ஹார்திக் பாண்டியாவை விட்டுட்டு அவரோட மகனை கூட்டிட்டு தன்னோட சொந்த நாடான செர்பியாக்கே போயிட்டாங்க நட்டாஷா. அதைத் தொடர்ந்து ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பிரியிறோம் அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ரூமரே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா கிட்டேருந்து 170 கோடி சொத்துக்களை நட்டாஷா எழுதி வாங்கிட்டு தான் செர்பியாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் பரவலாக வர ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனால் இது குறித்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, ஹார்திக் பாண்டியாவோட சொத்து மதிப்பு மொத்தமே 91 கோடி தான் அப்படின்னும், அவரோட மாத வருமானம் 1.2 கோடினும் தெரிய வந்திருக்குங்க. நட்டாசாவோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 20 கோடினு சொல்லப்படுதுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டியில் தன்னோட பேங்க் டீட்டெயில்ஸு, வீடு, பங்களா, காருன்னு எல்லாத்துலேயுமே பாதி பங்கு தன்னோட அம்மா பேரில் தான் இருக்குதுன்னு ஹார்திக் பாண்டியாவே சொல்லியிருக்காருங்க. ஸோ இதிலிருந்தே இந்த 170 கோடி சொத்துக்களை வாங்கிட்டு தான் அவங்க ஒய்ஃப் வந்து செர்பியா போனாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே ரூமர்ஸ்னு ப்ரூவ் ஆகிருக்குதுங்க. தன்னோட மகனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எப்போ வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஹார்திக் பாண்டியா சொல்லியிருக்காருங்க. ஒரு பேருக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகுது, குழந்தை இல்லை அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் ஒரு பையன் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் கூட அவங்கள பற்றி யோசிக்காமல் நடக்கிற இந்த டைவர்ஸஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி டைவர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல்ஸில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.